any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays South India's number one travel brand ஸ்போர்ட்ஸ் யூனிவர்ஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ஸ் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்ஸ் வித் முத்து பவர் பை ஜிடி ஹாலிடேஸ். மும்பை இந்தியன்ஸும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் மோதின ஒரு மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. ரெண்டு டீம்ஸுமே கடைசி லீக் போட்டியாக இருந்துச்சு. இது ரெண்டு டீம்ஸுமே வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோடு இந்த சீசனை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு வந்து வந்திருந்தாங்க. பட் மும்பை வந்து தோத்து போயிருக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச்ல ரெண்டு டீம்ஸும் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க அண்ட் இந்த சீசன் ஓவராலாக இந்த சீசன் ஃபுல்லாக ரெண்டு டீம்ஸுக்கும் எப்படி இருந்துச்சுன்னு நிறைய விஷயங்களை பத்தி நம்ம முத்துக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கப்புறம் வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். எந்த கிளைமேக்ஸ் வரப்போகுது வரப்போகுதுன்னு பில்டப் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அதே கிளைமேக்ஸ்ல வந்து நிக்கிறோம். ஆமா, ஒவ்வொரு டீமா அப்படி மேட்சை முடிச்சு ஊருக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு மும்பை தங்களோட மேட்ச் எல்லாத்தையும் முடிச்சிருக்கிறாங்க, லக்னோ எல்லாம் தங்களோட மேட்ச் எல்லாத்தையும் முடிச்சிருக்கிறாங்க. மும்பை பாசிட்டிவா முடிப்பாங்க, வான்கடையில ஹோம் கிரவுண்ட்ல முடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம், முடிக்க முடியல. எப்படி இருந்துச்சு மேட்ச்? அவங்க சீசன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இருந்துச்சு இந்த மேட்சும். அவன் இதேதான் சொல்லியிருந்தாரு, ஒரு வித்தியாசமும் இல்லை, இது அனதர் கேம் அவ்வளவுதான் அப்படின்னு முடிச்சுட்டு போயிட்டாரு. ஆமா, நிம்மதி பெருமூச்சு விட்டா அப்பா நல்லவேளை முடிஞ்சது இந்த சீசன் அப்படின்னு. ஏன்னா ஒரு பெயின்ஃபுல் சீசனா இருந்துச்சுங்க. இப்போ கடந்த நாலு சீசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து மூணு சீசன் குவாலிஃபை ஆகல இப்போ, அண்ட் அதுல ரெண்டு சீசன் பாட்டம் ஆஃப் த டேபிள்ல முடிக்கிறாங்க. அது ஒரு பாட்டம் ஆஃப் த டேபிள்ன்றது ஒரு அந்த மாதிரி ஒரு டீமுக்கு பெரிய அவமானம் தான். இன்னைக்கு மேட்ச்ல வந்து நிறைய விஷயங்களும் இருந்துச்சு, ஹைலைட்டான விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. எல்எஸ்ஜி பேட்டிங் எடுத்துக்கிட்டோம்னா இவரோட நிக்கோலஸ் புரோனோட அந்த பேட்டிங் வந்து பயங்கரமா வந்து இருந்துச்சு. அதான் வந்து இவங்களுக்கு அந்த அவ்வளவு பெரிய ஸ்கோர் போனதுக்கு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தோம்னா ரோஹித்தோட பேட்டிங் ஒரு கடைசி இன்னிங்ஸ் ஒன்னு ஆடிட்டு போறேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆட்டு போயிருக்கிறாரு. எல்லாருமே அதான் சொல்றாங்க, இந்த ப்ளூ ஜெர்சில அவருக்கு வந்து இதான் கடைசி சீசன் கடைசி மேட்ச் அப்படின்னு. ஸோ இது ரெண்டு இன்னிங்ஸ் பத்தியுமே சொல்லுங்களேன். வழக்கம் போல அதே மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தாரு. நான் சர்ப்ரைஸ்டு, ஒரு நெஹால் வதேரா T20ஸ்லயே அவர் இது வரைக்கும் போலிங் போட்டது இல்ல டொமஸ்டிக் உட்பட, அவருக்கு ரெண்டு ஓவர்ல 13 ரன் தான் அடிச்சாங்க. எனக்கு பயங்கர ஷாக், என்னையா நடக்குதுங்க. நிக்கோலஸ் பூரன் இந்த இன்னிங்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான இன்னிங்ஸ் ஹைலைட்டா தெரிஞ்சதுன்னா எல்லாருக்கும் வந்து இந்த ரோஹித்தோட இன்னிங்ஸ் தான் வந்து ரொம்ப ஹைலைட்டா தெரிஞ்சது. எல்லாரும் வந்து ஸ்டாண்டிங் ஓவர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க ரோஹித் வந்து முடிச்சுட்டு போகும்போதெல்லாம். ஒரு நல்ல இன்னிங்ஸ் இந்த சீசன்ல நல்லபடியா முடிச்சிருக்கிறாரு. அண்ட் அதை தாண்டி எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு பேசுறது அப்படிங்கிறது மும்பை இந்தியன்ஸ் டீம்ல ரோஹித்தோட கடைசி இன்னிங்ஸ் இதுதான் அப்படின்னு பேசுறாங்க. எந்த அளவுக்கு இந்த இன்னிங்ஸ் முக்கியத்துவமான இன்னிங்ஸ்? இன்னிங்ஸ் முக்கியத்துவமான இன்னிங்ஸ் எதை வச்சுனா இந்தியன் டீமோட கேப்டன் திரும்ப ஃபார்முக்கு வந்தாச்சு வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி. அது ஒரு முக்கியமான இன்னிங்ஸை தவிர மீதி அவருக்கு தான் மும்பை இந்தியன்ஸ்க்காக கடைசி இன்னிங்ஸா அது தெரியலையே. அது வெறும் ஸ்பெக்குலேஷன் தானே. நம்மளும் வேணா சேர்ந்து ஸ்பெக்குலேட் பண்ணலாம், இருக்கலாம் அப்படி இருந்தா ரொம்ப எமோஷனல் மொமெண்ட் அப்படின்னு. பட் எதுவும் அதிகாரப்பூர்வமா வர வரைக்கும் எது ரியாக்ட் பண்ணாலுமே அது அக்யூரேட்டா தானே, அக்யூரேட்டா இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா இது ஒரு பெரிய எமோஷனல் ஃபேர்வெல், ரொம்ப ஒரு ஒரு இணைபிரியா பந்தம். எப்படி விராட் கோலி வித் ஆர்சிபி, எம்எஸ் தோனி வித் சிஎஸ்கே இருக்கோ அந்த அளவுக்கு குவிக் டைம்ல 2013 தான் கேப்டன்சி எடுத்தாரு. அதுக்குள்ள 5 டைட்டில், சாம்பியன்ஸ் லீக் எல்லாம் ஜெயிச்சாங்க. 13-20 இந்த 8 வருஷத்துக்குள்ள 5 டிராபிஸ், ஐபிஎல் டிராபிஸ் பெரிய விஷயம் இல்ல. அதுவும் பார்த்தோம்னா சிஎஸ்கேவை அதிக முறை அடிச்சிருப்பாங்க ஃபைனல்ஸ்ல, தோனி கேப்டனா இருக்கி இருப்பாங்க. நம்ம தோனி எப்படி அவ்வளவு கேப்டனா அவ்வளவு லெகசியா வந்து அவ்வளவு பேசுறோம், அவரை வந்து பீட் பண்ணி அவ்வளவு பிரசரான கேம்ஸ்ல சிஎஸ்கே தோக்கடிச்சு டிராபிஸ் வின் பண்ணிட்டு போறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்ல. பெரிய விஷயம், சூப்பர் கேப்டன், ரொம்ப அப்ரோச்சபிள் கேப்டன். பிளேயர்ஸ் வந்து கம்ஃபர்டபுளா வச்சுப்பாரு. ஒரு பிளேயரை வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு சான்ஸ் கொடுத்து தூக்குற கேப்டன் அவர் கிடையாது. அங்கேயும் நீங்க எம்எஸ் தோனியோட சிமிலாரிட்டியை பாக்கலாம். ஒரு 5-6 கொடுப்பாரு, அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 4 ஆகுது கொடுப்பாங்க. வரலையா, சரி ஓகே, இப்ப அடுத்த பிளேயரை பார்ப்போம். அண்ட் டாக்டிக்கலா பிரில்லியன்ட், எந்த பிளேயர்ஸ் எங்க மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு எந்த பொசிஷன்ல கொடுத்தா ரிசல்ட் வரும் அதெல்லாம் நல்லா பண்ணாங்க. அன்பார்ச்சுனேட்லி லாஸ்ட் 4-5 சீசன்ஸா பேட்டிங், அட்லீஸ்ட் நீங்க 4 சீசன் எடுத்துக்கோங்க, பேட்ஸ்மேனா அவ்வளவு ரன்ஸ் அவ்வளவு கன்சிஸ்டன்ட் இதுல பாக்கல அப்படின்ற ஒரு நம்பர்ஸ் எடுத்தாலுமே எப்பவுமே டீமுக்காக விளையாடுற பிளேயரு. இந்த தேய்ச்சி 60-70 அவராலையும் அடிக்க முடியும், பட் அவர் அதை பண்ண மாட்டாரு. வேகமா ஒரு 30-40 வந்தா கூட போதும்னு நினைக்கிற ஒரு பிளேயர் அவரு. அதனாலே நிறைய இன்னிங்ஸ் பெரிய இன்னிங்ஸா மாறாமலையுமே இருந்திருக்கு. அந்த பவர் பிளேல குயிக்கா ஒரு ஷாட் கொடுத்துட்டு அவுட் ஆகுறதா அடிக்கடி பாத்துருக்கோம்.
பட் இன்னைக்கு ஆனது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல இன்னிங்ஸ் எல்லா விதத்திலயுமே. குயிக்கா ஆடினாரு, ஒரு நல்ல ஆப்ஷன் சரி, ரொம்ப நல்ல ஒரு இன்னிங்ஸா வந்து இருந்துச்சுல. நிச்சயமா இன்னைக்கு வந்து அவர் சூப்பரா விளையாடினார். அதுக்கப்புறம் டாக்டிக்கலா மும்பை இந்தியன்ஸ் இந்த சீசன் என்னெல்லாம் தவறா பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி பல பிளண்டர்ஸ் நம்ம இன்னைக்கு சேசிங்ல பார்த்தோம். இங்க நம்ம ரோஹித்துக்கு பேசுற மாதிரியே அந்த பக்கம் எல்எஸ்சி பார்த்தோம்னா நிக்கோலஸ் புரன் பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் வந்து ஆடிட்டு போயிட்டாரு. இல்ல எனக்கு அங்கேயுமே அவங்களுக்கும் ரொம்ப சுமாரான சீசன் தான். இந்த மாதிரி ஜெயிச்சிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ், அதை விட மோசமா விளையாடி இருக்காங்க புல் சீசன். எல்எஸ்ஜி வந்து பாரபட்சம் பார்க்க கூடாது. கைல் மயர்ஸ் ரெண்டு சீசனா அவ்வளவு நல்லா விளையாடி இருக்காரு. அவங்களோட குயிக்கஸ்ட் ஹாஃப் சென்சுரியன்ஸ் லிஸ்ட்ல நிக்கலஸ் பூரன் இருக்காரு, கைல் மயர்ஸோட பேரும் இருக்கு. அவருக்கு ஒரு கேம் கூடவா கொடுக்கல, எஸ்பெஷலி குவிண்டன் டிகாக் அவுட் ஆஃப் ஃபார்ம்ன்றப்போ உங்களுக்கு வந்து தேவ்தத் படிக்கல. எந்த பேசிஸ்ல ஓகே அவர் ஒரு தடவை கூட ஓபனிங் கொடுத்தது இல்லைன்னு கொடுத்தீங்க. நடுவில் அந்த இது கைல் மயர்ஸ்க்கு எங்கேயாவது ஒரு இடத்துல காமிச்சிருக்கலாமே, அது ஒரு தவறு. அங்க இங்க வருவோம். இங்க வந்து குயில புடிச்சு கூண்டில் அடைச்சு பாட சொல்லுகிற உலகம் தான். இஷான் கிஷன் எடுத்து மிடில் ஆர்டர்ல ஆட வச்சாங்க, அங்க சொதப்பல். டெவால் பிரவுஸ் எடுத்துட்டு போய் மேல ஆட வச்சாங்க, அங்க சொதப்பல். குயில் எப்படி பாடும், மயில் எப்படி ஆடும், இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்தா. நிக்கோலஸ் புரனுமே வந்து ஒரு பிரில்லியன்டான இன்னிங்ஸ் ஆடிட்டு போனாரு. அவர்கிட்ட இருந்து அவ்வளவு அவர்கிட்ட ஒரு வழக்கமா ஒரு ஃபுல் டச்ல ஃபுல் ஃபார்ம்ல இருந்தாருன்னா எப்படி ஒரு இன்னிங்ஸ் வருமோ அப்படி ஒரு இன்னிங்ஸ் வந்து வந்துருச்சு. எல்எஸ்ஜி இந்த காம்படிட்டிவ் ஸ்கோருக்கு போனதுக்குமே அவதான் காரணம். அவரோட இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு, சூப்பரா அடிச்சுங்க. என்ன ஸ்ட்ரோக் பிளே! அதாவது இந்த நிறைய வெஸ்ட் இண்டியன் சிக்ஸ் அடிப்பாங்க, ரசல் அடிப்பாரு, முன்னாடி கெயில் அடிச்சு நம்ம பார்த்திருக்கோம். பட் இவரோட பேட் ஃப்ளோ, இவர் வந்து அவங்க அளவுக்கு மஸ்குலர் கிடையாது. அட்லீஸ்ட் வெளி தோற்றத்தை பாக்குறப்ப அப்படி ஒரு பொலாடு மாதிரி ஒரு ஜாயிண்ட் ஃபிகரா இருக்க மாட்டார் இவரு. பட் இவரோட பேட் ஃப்ளோ இருக்குல்ல, ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப அழகான பேட் ஃப்ளோ. இவர் பொலாடுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் இவருக்கு டைம் கிடைச்சா அங்க போய் பேசிட்டு இருப்பாரு பொலாடோட. நான் அந்த நட்பெல்லாம் பாத்திருக்கேன். போன சீசன் ஆஃப் சீசன் இருந்த ஒரு ஃபைவ் டே பிரேக் இருந்துச்சு, டைரக்டா பொலாடு தங்குற ஹோட்டல், அதாவது நாங்க தங்குற ஹோட்டல்ல தான் பொலாட் தங்கியிருந்தாரு. இங்க வந்துட்டாரு, அஞ்சு நாள் நான் பொலாட் ரெண்டு மூணு நாள் பொலாடோட ஸ்பெண்ட் பண்ணலாம், கொஞ்சம் பாசிட்டிவிட்டியா இருக்கும்னு சொல்லிட்டு. எக்ஸலண்ட். நீ இந்த லாஸ்ட் டூ லாஸ்ட் ஒன் இயர்ல ஐ திங்க் அதிக சிக்ஸர்ஸ் இன்டர்நேஷனல் லெவல்ல ஓவரால் லீக்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா நிக்கலஸ் பூரன் தான் அடிச்சிருக்காரு. லக்னோ அவரையும் சரியா யூஸ் பண்ணல. அவரை வந்து நீங்க அவர் ஒன் டவுனுக்கு பெஸ்ட் பிளேயருங்க. பவர் பிளேல ஒரு விக்கெட் விழுந்துச்சுன்னா அங்கே இருந்து ஆரம்பிச்சு ஒரு பத்து ஓவர் வரைக்கும் ஆக்சலரேஷன் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஸ்டாயினிஸ் மாதிரி பிளேயர் எடுத்துட்டு போகலாம். இவங்க வந்து அங்க ஒரு ரோல் ரிவர்சல் பண்ணதை ட்ரை பண்ணிருக்கலாம் சீசன்ல ஏதாவது ஒரு கட்டத்துல. போன மேட்ச் பவர் பிளேல பேட்டிங் வந்தாரு அவர், ஒரு ஃபோர்த் ஃபிஃப்த் ஓவர்ல பேட்டிங் வந்தா கூட அடாப்ட் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர் நிக்கலஸ் பூரன். ஸோ இந்த பிளேயர்ஸ் எந்த ரோல்ல யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுல ரெண்டு டீம்ஸுமே வந்து சரிக்கு இருக்கிறத பாக்குறோம். ஒரு ரோல் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு டீம்லயுமே இல்லாம வந்து இருந்துச்சு. ரொமாரியோ ஷெப்பர்ட எடுத்து லாக்கருக்குள்ள பூட்டி வச்சிருந்தாங்க. ரன் சேஸ்ல ஆறு ஓவர்ல 96 ரன்கள் வேணும், அவர் இருந்திருக்கணுமே. இஷான் கிஷன் படல, பாவங்க. அவரை கூப்பிட்டு அவருக்கு அன்ஃபேமிலியர் பொசிஷன்ல ஆட வச்சாங்க. எங்கேயாவது இஷான் கிஷன் போன இடத்துல இவர் அனுப்பியிருக்கலாம். ஒரு ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்திருந்தா கேம் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தப்பு, சின்ன சின்ன விஷயங்கள்லேயே நிறைய தப்புகள் பண்ணாங்க. ஒரு பேசிக்காக முடிவுகள் எடுக்கிறதுலே நிறைய தப்புகள் பண்ணாங்க. இதை தாண்டி இந்த முடிவுகள் பற்றி நம்ம பேசலாம். பட் இந்த கேமில் வந்து இன்னொருத்தர் வந்து உள்ளே வந்திருந்தாரே மும்பை, வந்து அவருக்கும் சான்ஸ் கொடுத்துருந்தாங்களே பார்த்தீங்களா, அர்ஜுன் டெண்டுல்கர். ஆமாம், எப்படி இருந்துச்சு? அவரோட மும்பையில் இருக்கிறதுனால தான் அவருக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குதா, வேற டீம்ஸ் போனால் சான்ஸ் கிடைச்சிருக்குமா எப்படி தெரியலங்க. இதை பத்தி நம்ம என்ன பேசினாலும், இப்ப அர்ஜுன் டெண்டுல்கர் போன சீசன் டீசென்டா பண்ணாரு, ரொம்ப மோசமா எல்லாம் பண்ணல. நீங்க இந்த மேட்ச்லயே அவரோட போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே, அந்த நிக்கலஸ் பூரன் ஃபுல் ஃபுல்லோல இருக்கிற ரெண்டு பால் அடி வாங்கினாரு, அதுக்கப்புறம் இன்ஜுரி வந்துச்சு வெளியே போனாரு. பட் மொத ஓவர் சூப்பரா போட்டாரு. மொத ஓவர் ஸ்டாயினிஸ்க்கு எதிராக அந்த ஒரு ஆக்ரோஷமா பந்த எரிய வேண்டாம் மூஞ்சில் அப்படின்னாரு ஸ்டாயினிஸ் அப்படின்றப்ப அவர் கண்டுக்காம போயிட்டாரு. அது பார்க்க டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து டெண்டுல்கர் தான் கண்ணுக்கு தெரியவாரு. டெண்டுல்கர் இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாரு. போலர் முறைச்சா கூட திரும்பி கூட பாக்காம அப்படி சைடுல போயிருவாரு சச்சின், அதுக்கப்புறம் அடுத்த பால் அடிப்பாரு. சோ அவர் பையன் போலர், அது வியடா இருந்துச்சு பாக்க. பட் அது அக்ரஷன் நல்லா இருந்துச்சு ஒரு யங் ஃபாஸ்ட் போலர் கிட்ட இருந்து. அடுத்த சீசன்ல மெகா ஆக்ஷன் வருது, என்ன எதிர்பார்க்கலாம்? அர்ஜுன் டெண்டுல்கர் திரும்பி மும்பைக்கு போவாரா நம்ம எதுவுமே தெரியாது, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் இருந்தாலுமே அவர் மேல பெரிய ஒரு பிரஷர் அப்படிங்கறது, அவங்க அப்பா அவ்வளவு பெரிய கிரிக்கெட்டர் அப்படிங்கறது ஒரு பெரிய பிரஷர். அது ரொம்ப கஷ்டங்க அந்த பிரஷரை டீல் பண்றது. மேபி அவருக்கு இயல்பா கிடைக்க வேண்டிய சான்சஸ் கூட கிடைக்காம இருக்கிறதுக்கு இதுக்கு மேபி கூட இந்த இமேஜ் கூட ஒரு காரணமா கூட இருக்கலாம். ஆமா, அதனாலதான் வந்து அவர் டொமஸ்டிக் கிரிக்கெட் கூட கோவாக்காக விளையாடுறாரு, மும்பைக்காக அவர் அவ்வளவு விளையாடல. ஒரு சீசன் விளையாடுறதுக்கு அப்புறம் கோவாக்காக அவர் விளையாடுறாரு. இன்ஃபேக்ட் பேட்டிங்ல எல்லாம் ரன் அடிப்பாரு அவர் கோவாக்காக விளையாடுறப்போ. அதாவது ஒரு நல்ல பிளேயர், நான் வந்து கிரேட் கிரிக்கெட்டர்னு சொல்ல வரல, அதுக்காக ரொம்ப மொக்க பிளேயரும் கிடையாது, டீசென்ட் பிளேயர் அர்ஜுன் டெண்டுல்கர். நல்லாதான் போலிங் போட்டாரு. ஸோ அவருக்குமே ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓவராலா சீசனை முடிச்சிட்டாங்க, லக்னோவும் முடிச்சிட்டாங்க, மும்பை இந்தியன்ஸும் முடிச்சிட்டாங்க.
நம்ம நிறைய ரெண்டு டீம்ஸ் பற்றியுமே நிறைய குறைகள் வந்து நிறைய பேசிட்டோம். இத்தனை குறைகள்லையும் இந்த ஒரு விஷயம் பாசிட்டிவா இருக்குப்பா அப்படின்னு ரெண்டு டீம்ஸ் கிட்டே நீங்க ஏதாவது சொல்ல முடியுமா? மும்பைக்கு வந்து பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா ஜஸ்பிரீத் பும்ராவோட ஃபார்ம் தான் மிகப்பெரிய பாசிட்டிவ். அவருக்கு சப்போர்ட் இல்லாதது மிகப்பெரிய குறை. ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் சீசன்ஸ் ஜஸ்பிரீத் பும்ராக்கு. மேட்ச் ஆன் மேட்ச் இப்போ வரைக்கும் நீங்க பாருங்கன்னா கம்மி எக்கானமி ரேட்ல அவர் தான் போலிங் போடுறாரு. 6 தான் அவரோட எக்கானமி ரேட்டு, மற்றவங்க எல்லாருமே 11. அவர் ஒரு பாசிட்டிவ். திலக் வர்மா நல்லா விளையாடினாரு நிறைய மேட்சஸ். திலக் வர்மா ஒரு பாசிட்டிவ், ஃபியூச்சர்ல எடுத்துட்டு போற ஒரு பிளேயர். மற்றபடி பெருசா எனக்கு கண்ணில் பட மாட்டேங்குது. ஒரு ரெண்டு இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸஸ் அங்கங்க இருச்சு. இப்போ இந்த மேட்ச் நம்ம தீர் ஒரு பாசிட்டிவ், பட் ஓவரால அவருக்கு வந்து மொத வாய்ப்பு இல்லை. இது முன்னாடி மேலே அனுப்புனாங்க, கீழே அனுப்புனாங்க, ஓப்பனிங்ல அனுப்புனாங்க. ஓவராலா எனக்கு தெரிஞ்சு ஃபுல் சீசன்ல ஒரு பாசிட்டிவ் எனக்கு பும்ரா மிகப்பெரிய பாசிட்டிவா தெரியாது. வேற எதுவும் கண்ணு முன்னாடி தெரிய மாட்டேங்குது. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தள்ளி வச்சிருங்க. நீங்க மேட்ச்ல வந்து ஹர்திக் பேட்டிங் ஆனப்போ ஹர்திக் ஹர்திக் ஹர்திக்னு ஒரு பாசிட்டிவான ஒரு ஆரவாரம் இருந்தது அதை பார்க்க முடிஞ்சது லைட்டா. உங்களால அப்படியா இல்லைங்க அந்த சேர் பண்ணதெல்லாம் கேட்க முடிஞ்சது. மேபி அந்த விஷயங்கள் அப்படி மாறுதோ, மேபி மேபி மாறலாம். ஏன்னா இந்த ஸ்டேஜ் ஆஃப் டீம் எப்படி குவாலிஃபை ஆகாதுன்னு தெரியும். ஸோ ரொம்ப ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் தான் வருவாங்க. எப்படி சான்ஸ் இல்லைன்னு சொல்றவங்க போயிருவாங்க. இது என் டீம் இதை நான் பேக் பண்ணணும்னு நினைக்கிற ஃபேன்ஸ் வருவாங்க. மேபி அவங்க பேக் பண்றதும் நல்லதுதான். ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு அக்செப்டன்ஸ் ஹர்திக் பாண்டியா கிடைக்க ஆரம்பிக்கிறது ஒரு ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அது இந்த மாதிரியான ஒரு மோசமான சீசனுக்கு முடிவில் இந்த மாதிரி விஷயம் நடக்கிறது ஒரு அவர் இந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருந்தாருன்னா கம்ப்ளீட்டாக மாறி இருக்குமேங்க. பண்ண முடியல அவருமே, ஏதோ ட்ரை பண்ணாரு பட் பண்ண முடியல அவராலுமே. இந்த பக்கம் எல்எஸ்ஜிக்கு எல்எஸ்ஜிக்கு பாசிட்டிவ்ஸ், வாவ் இதுவும் ரொம்ப நல்ல கேள்வி. எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவ்ஸ்னா அர்ஷத் கான் அவர் ஒரு பாசிட்டிவ். ஒரே ஒரு மேட்ச் வச்சு தான் நான் பேசுறேன். மயாங்க் யாதவ் மிகப்பெரிய பாசிட்டிவ். அகேன்ஸ்ட் பெரிய சாம்பிள் சைஸ் கிடையாது, பட் தன்னோட ஃபிட்னஸ் அவர் பார்த்துக்கிட்டாருன்னா ஒரு ஒர்க் இன் ப்ராக்ரஸா இருக்கலாம். மயாங்க் யாதவ் அவர் ஒரு பெரிய பாசிட்டிவ். பதோனி நல்லா விளையாடினார் அண்டர் பிரஷர். மயாங்க் யாதவ் அர்ஷத் அதை பத்தி இவருமே போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனுமே பேசியிருந்தார் கேஎல் ராகுல். நாங்க வந்து இந்த 2 மட்டும் இல்லை, இதை தாண்டி வந்து ஆஃப் சீசன்லயுமே நம்ம வந்து அவங்க மேல அதிகமா கவனம் செலுத்துறோம். எங்க டீம் தான் அதுக்கு காரணம், எங்க மேனேஜ்மெண்ட் தான். சவுத் ஆப்பிரிக்காக்கெல்லாம் அனுப்பி மார்னே மார்க்கல் கூட எல்லாம் ட்ரைனிங் பண்ண வைக்கிறோம் அப்படின்னாரு. அந்த இம்பார்ட்டன்ஸ் நம்மளோட அந்த சின்ன பிளேயர்ஸ் டொமஸ்டிக் பிளேயர்ஸ்க்கு அவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்கு. அது மூலமா நல்ல ரிசல்ட்ஸும் எடுக்கிறாங்க அவங்க. ஆமா அதெல்லாம் நல்ல விஷயம் தான். இப்ப கே எல் ராகுல் அமங்க்ஸ் ரன்ஸ் இருந்தார், அவர் ஆல்மோஸ்ட் ஒரு 500 ரன்களை தொடர ஒரு சீசனா இன்னொரு சீசன் அவருக்கு அமைஞ்சிருக்கு. அது பாசிட்டிவ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு பெரிய பாசிட்டிவ். பட் மேட்ச் பை மேட்ச் பிரிச்சு பார்த்தோம்னா அதுல பாசிட்டிவ்ஸும் இருக்கும் நெகட்டிவ்ஸும் இருக்குமே. நிச்சயமா நிக்கலஸ் பூரன் நல்லா விளையாடினாரு, கிடைச்ச வாய்ப்புகள்ல ஒரு சில மேட்சஸ் நல்லா விளையாடினாரு. இதெல்லாம் வந்து மேபி பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ். ஆமா பட் இப்ப டீம்ல நிறைய மாற்றங்கள்ங்க. சித்தார்த் மணி மாதிரி ஆட வச்சாங்க, நல்லா போலிங் போட்டப்போ தூக்குனாங்க. ஒரு கன்சிஸ்டன்ட் ரன் யஸ்டாக்கூர் ஒரு மேட்ச் 5-4 எடுத்தாரு, அவர் கொஞ்சம் டீசென்டா போலிங் போட்டாரு. பட் அந்த மேட்சை தவிர மீதி மேட்சஸ் ரன்ஸுக்கு போனாங்க, அது ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சு. பிஷ்னாய் மிக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் அவருக்கு அவர்கிட்ட இருந்து. ஸோ ஓவராலா பார்த்தோம்னா நம்ம என்ன பேசினாலும் சீசன் முடிஞ்சிருச்சு, இதெல்லாம் மறந்துட்டு அடுத்த சீசனுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் இப்ப இருந்தே வந்து அந்த பின்னாடி ஒர்க் பண்றவங்கலாம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. மெகா ஆக்ஷன் வருது, நிறைய வேலைகள் போய் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நாம நினைக்கிறோம் அந்த சீசன் முடிஞ்சிருச்சு ஒரு பெரிய பிரேக் இருக்கும் அப்படின்னு, பட் பின்னாடி அந்த ஆக்ஷனுக்காக ஒர்க் பண்ற டீம், அந்த மேனேஜ்மெண்ட் டீம், கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து இப்பவே வந்து அடுத்த சீசனுக்கு வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நிச்சயமா ஸ்டார்ட் பண்ணிருவாங்க, நிச்சயமா ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. ஸ்கவுட்டிங் டீம் இனிமே மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும் அவங்களோட வேலையை. இப்போ இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி, இப்போ எவ்வளோ ரிட்டென்ஷன் நமக்கு தெரியாது. இப்போ எக்ஸிஸ்டிங் ரூல் படி 4 ரிட்டென்ஷன் அலவுடு. இப்போ ஒரு சில டீம்ஸ் 8 கேட்கறாங்க, ஒரு சில டீம்ஸ் குறைங்கன்னு கேட்கறாங்க. ஸோ அங்கே கடைசியில் ஓவராலாக என்ன முடிவு எடுப்பாங்க? மேபி 6 வந்து நின்னா யாரெல்லாம் ரிட்டைன் பண்ணலாம், என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்கிறோம். அதை தாண்டி பார்த்தோம் இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான மேட்ச் இருக்கு. அந்த மேட்சை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக வந்து நிறைய பேசிட்டோம் முன்னாடியே. பட் இருந்தாலும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹையாக தான் இருக்கு. கேம் குறைஞ்சபட்சமா ஒரு கேம் மேட்ச் பார்த்தணும் தான் எல்லாரும் வந்து ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது நடக்கும் மேட்ச் பாக்குறோம். பிளஸ் இந்த மழை மழைன்னு பேசுறாங்களே, இப்ப வந்து 5 மேட்ச்னாலும் பெங்களூர் வந்து 18 ரன் வித்தியாசத்துல ஜெயிக்கணும், அது ரொம்ப கஷ்டமாயிடும் அவங்களுக்கு. அதே இக்குவேஷன் தான் நிக்குமா நெட் ரன் ரேட்ல நீங்க தாண்டணும்னா? அப்ப அதே இக்குவேஷன் தான். அதே இக்குவேஷன் நான் ஸ்டாட்டோ கிட்ட செக் பண்ணேன், அவர் கன்ஃபார்ம் பண்ணதுபடி அதே இக்குவேஷன் தான் நிக்கும். சோ ஷார்ட் ஆஃப் த கேம் வர்ஸ் இட் இஸ் ஃபார் ஆர்சிபி, பெட்டர் இட் இஸ் ஃபார் சிஎஸ்கே. ஒருவேளை சேஸ் பண்ண வேண்டியது வந்தா 10 முன்னாடி முடிக்கணும். சோ அவங்களுக்கு வந்து 30 பால் மேட்ச் வந்து 20 பால் மேட்ச் ஆகும். ஆனா பெரிய சேலஞ்ச் தான், பெரிய ஒரு நமக்குமே பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கரமா ஆர்சிபி ஃபுல் மொமெண்டமோட இருக்கிறாங்க, சிஎஸ்கே
பெரிய டீம், அவங்க மேலே பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கு, பிளேஆஃப்ஸ் போறதெல்லாம் ஈஸி அப்படிங்கிற மாதிரி ஓவர் சீசனை பண்ணிட்டு இருக்கிற டீம், பா பயங்கரமான மேட்சா இருக்குமே. நம்மளுமே வந்து பெங்களூர்ல நேர்ல நிறைய பேசலாம், அங்க வந்து நேர்ல நிச்சயமா பேசலாம் நிதி. இதை விட கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல ரெண்டு டீமுமே இருந்திருக்கணும். ஆர்சிபி ஆரம்பத்துல 8 மேட்ச்ல ஒரே ஒரு வின், அதான் அவங்களை ஹாண்ட் பண்ணுது. சிஎஸ்கே ஒரு சில மேட்சஸ் தோத்தப்பெல்லாம் நம்ம எல்லாரும் குதிச்சுன்னு இருந்தாங்க. சிஎஸ்கே ரசிகர்கள் தோனிய பார்த்தாச்சு, அவர் 2 சிக்ஸ் அடிச்சாச்சு, இது போதும் இது போதும்னு. அதுல ஏதாவது ஒரு மேட்ச் 2 பாயிண்ட் கிடைச்சிருந்தா இப்ப குவாலிஃபை. இந்த மேட்ச்ல இதெல்லாம் போதவே போதாது, இதை தாண்டி வேணும். என்ன நடக்குன்னு பாக்கலாம் பாக்கலாம் ஸ்ரீராம் பாக்கலாம். பெங்களூர்ல இருந்து பேசுவோம். அடுத்தது ரெண்டு பேரும் கூட இல்லாம நிம்மதியா அப்படி காத்து வாங்கிட்டே பேசணும்னு நினைக்கிறேன், பாப்போம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.